Good morning, students. Today English class. Now English teacher. Okay, va. Paarunga. Sir Isaac Newton, the engineer scientist பற்றி தான் நம்ம இந்த லெஷனில் பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாதனியல் ஹாவ்தோன் அப்படிங்கிற எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்த நாதனியல் ஹாவ்தோன் அப்படிங்கிறவர் யார், அவர் யாரை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு எபவுட் ஹாத்தர் பற்றி நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா, எபவுட் த ஹாத் ஆத்தர் நாதனியல் ஹாவ்தோன், ஜூலை 4, 1804, May 19, 1864, was an American novelist, dark romantic and short story writer. His works often focus on history, morality, and religion. He was born in 1804 in Salem, Massachusetts, to Nathaniel Hawthorne and the farmer Elizabeth Clark Manning. The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne's True Stories from History and Biography, 1851. ஓகேவா, இப்போ இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 4, 1804, அதாவது 1804 இவர் வந்து பிறந்திருக்கிறாரு, ஜூலை மாதம். ஓகேவா, அப்புறம் எப்போ இறந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, May 19, 1864, அப்போ வந்து அவர் இறந்துருக்கிறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு, ஒரு ஷார்ட் ஸ்டோரி, சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்கிறாரு. இவர் அடிக்கடி அவரோட எந்த மாதிரி ஒர்க்ஸில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி, வரலாறு, மொராட்டிலிட்டி அண்டு ரிலீஜியன், சமயம் சம்மந்தமாக, இது மாதிரியெல்லாம் அவர் வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார். ஹி வாஸ் பார்ன் இன் 1804, நான் சொன்னேன்லே 1804 வருஷம் பிறந்திருக்கிறாரு. அதாவது சலீம் மாசாசட்டஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. த ஃபார்மர் எலிசபெத் கிளர்க் மேனிங் அப்படிங்கிறவங்களுக்கு, இப்படி அந்த லேடிக்கும் அந்த ஜென்னுக்கும் மகனாக இவர் வந்து பிறந்திருக்காங்க. இந்த பயோகிராஃபி ஆஃப் சார் ஐசக் நியூட்டன், ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. இன் நாதனியல் ஹாவ்தோன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு இவர் எழுதியிருக்கிறாரு. இது உண்மையான கதையை எழுதியிருக்கிறாரு. உண்மையான கதை எப்போனா 1851 வருஷத்தில் நடந்த அந்த கதையை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, லெசனுக்கு போவோமா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வார்ம் அப் பார்க்க போகிறோம். இதில் பாரு, இன் ஃபேர்ஸ் ஐடென்டிஃபை த கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் ரைட் த நேம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். அதாவது கிரேட் திங்கர்ஸ், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், ரொம்ப பெரிய சிந்தனையாளர்களை பற்றிய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், ஒரு செகண்டு, இங்கே யார் யார் பிக்சர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அரிஸ்டாட்டில் இருக்கிறாரு, விவேகானந்தா இருக்கிறாரு, அப்துல் கலாம் இருக்காங்க, புத்தா இருக்காங்க, பிளேட்டோ இருக்காங்க, ஐன்ஸ்டைன் இருக்கிறாங்க, சவி ராமன் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி பார்த்துட்டா பிளேட்டோ, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா, இவங்களோட பிக்சர்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்குது. அவங்களோட பேரை நம்ம இதில் எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிற, ஃபஸ்ட் ஒன் அரிஸ்டாட்டில், செகண்ட் ஒன் விவேகானந்தா, தேர்ட் ஒன் அப்துல் கலாம், ஃபோர்த் ஒன் புத்தா, ஃபிஃப்த் ஒன் பிளேட்டோ, சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு ஐன்ஸ்டைன், செவன்த் ஒன் வந்து சிவி ராமன், சிக்ஸ்த் ஒன் ஃபைனலாக இருக்கிறது ஒன்று யாருன்னா சாக்ரட்டிஸ். ஓகேவா, அது இருக்கிறத பார்த்து நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா, அந்த பாக்ஸுக்குள்ளே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன், அதை வச்சு எழுதிக்கோங்க. ஓகேவா, நம்ம இப்போ லெசனுக்கு போகலாமா? ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் ஆன் சார் ஐசக் நியூட்டன். ஐசன் செக்ஷன் ஒன்னில் ஐசக் நியூட்டனை பற்றி இருக்குது, அவரோட பயோகிராஃபி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எப்போ எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? On Christmas Day in the year 1642, Isaac Newton was born at the small village of Woolsthorpe in England. இங்கிலாண்டில் வேர்ல்ஸ்தாப் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, வில்லேஜில் வந்து அவர் வந்து 1642 வருஷம் வந்து ஒரு கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கி அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. ஓகேவா, லிட்டில் டிட் ஹிஸ் மதர் திங்க் வென் ஷி பிஹல்டு ஹர் நியூ பார்ன் பேப் தட் ஹி வாஸ் டிஸ்டைனட் டு எக்ஸ்பிளைன் மெனி மேட்டர்ஸ் விச் ஹேட் பீன் எ மைஸ்ட்ரி இவர் சின்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது அவங்க அம்மா பிறந்து ஒரு நியூ பார்ன் பேப், பேபின்னு அந்த இடத்துல வந்து பேபி, ஆனால் பேப் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அழகான பெண்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அப்பா எழுதும் பொழுது, அதாவது 1964 அதாவது 1642 எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பேப் அப்படின்னா
நியூ பார்ன் பேபி சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ ஓல்டு வெர்ஷனில். சரியா? அப்போது அவங்க அம்மா வந்து பிறந்த அந்த குழந்தை வந்து எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது இப்படி புதிய புதிய கிரியேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதுசாக வந்து எடுத்து சொல்லுவார், புரியாத புதியர்களுக்கு விடை கொடுக்குற ஒரு நபராக இவர் இருப்பார் அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஐசக் ஃபாதர் பீயிங் டெட், மிஸ்ஸஸ் நியூட்டன் வாஸ் மேரீடு எகைன் டு எ கிளர்ஜிமேன் அண்ட் வெண்ட் டு ரிசைட் அட் நார்த் வித் ஹாம். ஐசக் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் ஹிஸ் குட் ஓல்டு கிராண்ட் மதர் ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு கிம் அண்ட் சென்ட் கிம் டு ஸ்கூல் இன் ஹிஸ் ஏர்லி இயர்ஸ். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐசக்கோட அப்பாவுக்கு ஒரு 35 வயசு இருக்கும்போது அவர் இறந்துருவார். ஸோ அவங்க அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் செய்துக்கிட்டு வித்ஹாம், நார்த் வித்ஹாம் அப்படிங்கிற இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாங்க. கிளர்ஜிமேன் அப்படிங்கிறவங்க இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல வித்ஹாம் ஹாம் அப்படின்னா பன்றிக்கறியை சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து வித்ஹாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ், நார்த் வித்ஹாம், வெஸ்ட் வித்ஹாம், ஈஸ்ட் வித்ஹாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடங்களை சொல்லக்கூடியது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கு பிறகு வந்து சார் ஐசக் நியூட்டன் வந்து அவங்களோட ஓல்டு கிராண்ட் மதர் கூட வந்துடுவாங்க. அவங்க வந்து இவங்களை ரொம்ப பார்த்துக்குவாங்க. அப்புறம் அந்த ஏர்லி டைம்ஸில் ஸ்கூலுக்கும் அவங்க வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஐசக் வாஸ் சீப்லி ரிமார்க்கபிள் ஃபாஸ்கிஸ் இன்ஜினிட்டி இன் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ்க்கு கேடிய செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ் மேனுஃபேக்சர் பை ஹிம்செல்ஃப். என்ன பண்ணுறாரு? இன்ஜெனிட்டி, இந்த இடத்துல பார்த்துங்க, ஐசக் வாஸ் சீப்லி ரிமார்க்கபிள் ஃபார்கஸ் இன்ஜெனிட்டி. இன்ஜெனிட்டி அப்படின்னா ஒரு புத்தி கூர்மை உள்ளவங்க. அதாவது புத்தி கூர்மை அப்படின்னா அதாவது வித்தியாசமாக யோசிப்பாங்க, வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புரியாத ஒரு புதிர்களுக்கு கூட ஈஸியாக அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசாக யோசித்து புதிய கிரியேஷன்ஸ் இல்லை உருவாக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் இன்ஜெனிட்டி. இன்ஜெனிட்டி புத்தி கூர்மையுள்ள அப்படின்னு. சரியா? இன் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ், அதாவது என்னென்ன மெஷின்ஸ் இதெல்லாம் இருக்குதோ அதுலையெல்லாம் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெஷின்ஸ் இதை எப்படி வச்சு இப்போ யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு புத்தி கூர்மையை யோசித்து செயல்படுற ஒரு நபர் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸில், மெஷின்ஸில் வச்சு கண்டுபிடிக்கிறதுல புத்தி கூர்மை உள்ளவராக இருந்தார். ஹி ஹேட் எ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் அண்ட் ஷாஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ் மேனுஃபேக்சர் பை ஹிம்செல்ஃப். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஹி ஹேட் எ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ், லிட்டில் டூல்ஸ்னால் சின்ன சின்ன உபகரணங்கள், அதாவது எது மாதிரி மெக்கானிக்கல் மெஷின்ஸ் சம்மந்தமான உபகரணங்கள் எல்லாம் வச்சுருந்தார். என்னென்ன வச்சுருந்தாருன்னா ஷாஸ் வச்சுருந்தார். ஷாஸ் அப்படின்னு இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெரியுமா உங்களுக்கு, ஷாஸ்னா என்ன? சாஸ்னா ரம்பங்கள், சாஸ்னா ரம்பங்கள். நீங்கள் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கணும். சரியா? சாஸ்னா எந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? எந்த இடத்துல சொல்கிறேன்னு தெரியுதாம்மா? பாருங்கள், சாஸ் இங்கே இருக்குத பற்றியா, இந்த இடத்துல சா, ஒரு நிமிஷம் இருங்க, சாஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? அப்புறம் வேறு அந்த மாதிரி சாஸ் எல்லாம் அவர் வந்து அவரே மேனுஃபேக்சர் பண்ணிது வேரியஸ் சைஸில், அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு சைஸில், சைஸ்னால் என்ன சொல்கிறது, அளவுகள், சின்ன சின்ன அளவு, பெரிய பெரிய அந்த மாதிரி அளவுகளில் அவரே வந்து செய்து வச்சு மேனுஃபேக்சர் பை ஹிம்செல்ஃப் அவரே வந்து செஞ்சு வச்சுருந்தார். வித் எய்ட் ஆஃப் ஸ்கில் that he seemed to have been born with a saw, bar with a saw or sizzle in his hand. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்சி இதை வச்சு பார்த்தா ஒருவேளை அங்கே பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, ஒருவேளை இவர் இதோடையே இவர் வந்து பிறந்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு இவர் நடந்துப்பார். சார் ஐசக் கண்ட்ரிபியூட் டு மேக் மெனி க்யூரியஸ் ஆர்டிகல்ஸ் அட் விச் ஹி ஒர்க்டு வித் ஏ சோ மச் ஸ்கில் தட் ஹீ சீம்டு டு ஹேவ் பீன் பார்ன் வித் சா ஆர் சிசில் இன் ஹிஸ் கேண்டு. சரியா? கண்ட்ரிவிட் அப்படின்னா புதிய கண்டுபிடிப்பு. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, கண்ட்ரிவிட் அப்படின்னா என்ன? புதிய கண்டுபிடிப்பு. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உன்னோட புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மேலே நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு மீனிங்ஸ் எழுதி எனக்கு இந்த வேர்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுக்கும் பொழுது இல்லை டிக்டேஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் எழுதுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் மறந்துடுவீங்க இல்லையா, திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது.
அதுக்காக தான் நான் சொல்லும் பொழுதே நீ வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? கண்ட்ரிவுட் அப்படின்னா என்னென்னா புதிய கண்டுபிடிப்பு. புதுசு புதுசாக அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோடனே அவரை பார்க்குற எல்லாருக்கும் என்ன நினச்சின்னா, இவர் ஒரு வேளை பிறக்கும் பொழுது இந்த ரம்போ இந்த உளியோடையே இவர் பிறந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு இவர் அவரோட மேனுஃபேக்சரிங் பை ஹிம்செல்ஃப் அவரே உருவாக்கினது இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஷாஸ் அந்த லைனோட கடைசி இடத்துல இருக்குது இல்லையா, கடைசி இடத்துல இருக்குது பாருங்கள், உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இங்கே பாரு, சா சாஸ் அண்டு சிசில்ஸ் இருக்கு பாரு, சா ஆர் சிசில் இன்கிஸ் கேண்ட், சானா ரம்பம் சிசில்னா உளி, எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, த நெய்பர்ஸ் லுக்குடு வித் வாஸ்ட் அட்மிரேஷன் அட் த திங்ஸ் விச் ஐசக் மேனுஃபேக்சரர் அண்ட் ஹிஸ் ஓல்டு கிராண்ட் மதர் ஐ சப்போஸ் வாஸ் நெவர் வியரி ஆஃப் டாக்கிங் அபவுட் ஹிம். அதாவது அவங்களோட நெய்பர்ஸ், நெய்பர்ஸ்னால் பக்கத்தில் வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்கள தான் நம்ம நெய்பர்னு சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் இவனை பார்க்கும்போது ஒரு வித் ஒரு அதிசயமாக இருக்குது, இந்த மாதிரி இந்த சின்ன பையன் இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. என்னால் இவனை பற்றி சொல்லி சலுகிச்சுக்க முடியல, அதாவது பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா, சொல்லி போதாது அப்படிங்கிற மாதிரி அந்த கிராண்ட் மதர் வந்து சொல்லுவாங்க. சரியா, ஹி வில் மேக் ஏ கேபிட்டல் ஒர்க் மேன் ஒன் ஆஃப் திஸ் டேஸ் ஷி ஹுட் ப்ராபபிளி சே நோ ஃபியர் பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்டு அண்ட் பி அ ரிச் மேன் பிஃபோர் ஹி டைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஒர்க்மேனாக வந்து வருவார், அவங்க பாட்டி சொல்கிறாங்க பெரிய ஒர்க்மேனாக வந்து வருவாங்க. சி குட் ப்ராபப்ளி சே நோ ஃபியர் பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்டு. அவர் வந்து அவரை பற்றி எனக்கு பயமே இல்லை, அவர் வந்து பெரிய ஒரு இந்த வேர்ல்டுலேயே வந்துட்டு பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளாக வருவார். அப்புறம் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவர் நல்ல ஒரு ரிச் மேன், ஒரு பணக்காரராயிருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி வந்து இந்த நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் அவனை பற்றி ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோ டவுட் அட்வைஸ்ட் ஐசக்ஸ் கிராண்ட் மதர் டு அப்ரெண்டிஸ் கிம் டு எ கிளாக் மேக்கர் அப்படின்னு. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களாம், அதாவது அந்த பாட்டியோட ஐசக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு அப்ரெண்டிஸ், அப்ரெண்டிஸ்னு இந்த இடத்துல என்ன அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க பார்க்கலாம், பயிற்சி பெறுறது, ட்ரைனிங் கொடுக்குறக்கு இருப்பாங்க இல்லையா அப்ரெண்டிஸ், ஒரு அசிஸ்டண்ட்டாக கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்துங்க, அப்போ அவங்க ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சொல்கிறாங்க, ஒரு கிளாக் மேக்கர், கிளாக்னால் வாட்செல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் பிசைட்ஸ் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில் த பாய் சீம்டு டு ஹேவ் எ ஸ்டேட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். அவருக்கு இருக்கிற அந்த மெக்கானிக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே மட்டும் அவருக்கு வந்து ஆர்வம் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ்லேயும் அதிகமான ஈடுபாடு வந்து அவருக்கு இருக்குது. விச் குட் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் இன் தட் ப்ரொஃபஷன் அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் ஹுட் ஷேட் ஆஃப் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹுட் மேனுஃபேக்சர் க்யூரியஸ் கிளாக். அதாவது இவருக்கு வந்து அந்த மெக்கானிக் மேலேயும் அதிகம், மெக்கானிக்கல் திங்ஸ் மேலேயும் அதிகமான ஆர்வம் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ்லேயும் அதிகமான ஆர்வம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் விடும்பொழுது இவளுக்கு க்யூரியஸ் கிளாக், அதாவது ஒரு மதிப்பு மிகுந்த கிளாக் வாட்ச் எல்லாம் வந்து அவர் செய்வார், அதனால் நீங்கள் கொண்டு போய் அவங்க கொடுங்க, அவரோட தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் ஹுட் ஷேட் ஆஃப் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்டு ஹுட் மேனுஃபேக்சர் க்யூரியஸ் கிளாக் லைக் தோஸ் தட் கண்டெய்ன்ஸ் செட் ஆஃப் டான்ஸிங் ஃபிகர்ஸ். அதாவது இப்போ கூட நிறைய வாட்ச் கடையில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாலெல்லாம் இருக்கும், டாலெல்லாம் டான்ஸிங் ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய வாட்சஸ் செய்வாங்க. அப்புறம் பெண்டுலம் அப்படியே இடையில தூங்கிட்டு தூங்கிட்டு ஆடும் நட்டம் ஆடிட்டே இருக்கும், ஒவ்வொரு வாட்சில் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வாட்செல்லாம் இவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. விச் யூஸ் ஃப்ரம் த டயல் பிளேட் வென் த ஹவர்ஸ் இஸ் ஸ்ட்ரக் ஆர் லைக் தோஸ் வேர் எ ஷிப் சைல்ஸ் அக்ராஸ் த ஃபேஸ் ஆஃப் த கிளாக் and he seems tossing off and down on the waves as often as the pendulum vibrates. இந்த மாதிரி ஸ்டக் ஆகும் போதில் ஆடுற அந்த இது டைம் சவுண்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வாட்சஸ்ஸு, அப்புறம் வைப்ரேட்ஸ் இருக்கக்கூடிய பெண்டுலம் வைப்ரேட்ஸ் இருக்கக்கூடியது, அப்புறம் வந்து வேவ்ஸ் அலைகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து செய்வார், அதனால் நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, லாஸ்ட் பற்றி பாருங்கள். இன்டீட் தேர் வாஸ் சம் கிரவுண்ட் ஃபார் சப்போஸிங் தட் ஐசக் குட் டிவோட் ஹிம்செல்ஃப் டு த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாக்ஸ் சின்ஸ் ஹி ஹேட் ஆல்ரெடி மேடு ஒன் ஆஃப் எ கைண்ட் விச் நோபடி ஹேட் எவர் ஹியர்ட் ஆர் ஆஃப் பிஃபோர். இட் வாஸ் செட்
சட்டேன் கோயிங் நாட் பை வீல்ஸ் ஆர் வெயிட்ஸ் லைக் அதர் கிளாக்ஸ் பட் பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். உண்மையிலே இன்டீட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, உண்மையிலே தெர் வாஸ் சம் கிரவுண்ட் ஃபார் சப்போஸிங் தட் ஐசக் ஹுட் டிவோட் ஹிம்செல்ஃப் டு எ மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாக்ஸ். ஆனால் வந்து இவர் ஒரு கிளாக் வந்து செய்து வச்சிருக்கிறாரு, அது வந்துட்டு யாருமே சின்ஸ் கி ஹேட் ஆல்ரெடி மேட் ஒன், யாருமே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சது கிடையாது அந்த மாதிரி ஒரு கிளாக் வந்து செஞ்சுருக்கிறாரு. யாரும் இதை கேட்டிருக்க முடியாது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் கேட்டிருக்க முடியாது, யாரும் செய்திருக்க முடியாத ஒரு கிளாக் இது செய்து வச்சிருக்கிறாரு. இது வந்து வீல்ஸ் சக்கரமோ வெயிட்ஸ் வெயிட்டோ இருக்கக்கூடியது இல்லாமல் இவர் ஒரு கிளாக் வந்து செஞ்சுருக்கிறாரு. அது எது அப்படின்னா, இந்த தண்ணி சொட்டுறதை வச்சு, அதாவது தண்ணி சொட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி மேலே ஒரு இந்த பேப்பரில் பொறியெல்லாம் போடுவோம் இல்லையா, பொறி சுற்றி தருவாங்கள அந்த மாதிரி ஒரு கப்பு, அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் அது வச்சுருக்கிறது. அந்த மேலே தண்ணி அந்த கப் அந்த கூம்பு மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி சொட்டும், அப்போ அதை வச்சு டைம் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு ட்ராஃபிங் அவுட் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி சொட்டுறதை வச்சு டைம் பார்க்குறது ஒன்று அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேவா, திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் த பீப்புள் இன் த நெய்பர்ஹுட். அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இதை வச்சு டைம் பார்க்குறது கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த டைமில் நம்மளுக்கு டைம் வாட்ச் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளிசிட்டியாக இருக்கலாம், பட் அது வந்து 1960, 1962, 1944, 1941 இந்த ஸ்டேஜ்லேயெல்லாம் வச்சுக்கோ டைம் பார்க்குறதுக்கு வாட்சே இருக்காது. சன்லைட் வச்சு தான் இந்த இடத்துல சென்டரில் ஸ்கைல் வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா அந்த அப்போ வந்து டைம் ஒன்று டைம் 2, 1:30 அங்கே கீழே டவுன் ஆச்சுன்னா அப்படின்னு ஈஸ்டில் போய் வெஸ்ட்டில் வந்து டவுன் ஆச்சுன்னா ஓ 5 o'clock அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கிளாக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அப்போ வந்து அந்த தண்ணியில் வச்சு டைம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. அப்போ எல்லாருமே ஒரு அட்மைரபிள் ஆகிட்டாங்க அவரை பார்த்து, ஒரு அதிசயம் வியக்கத்தக்கதை ஒன்றாவை அவங்க வந்து பார்க்குறாங்க. The neighborhood and must be confessed that there are few wise or men either who could contrive to tell what a clock it is by means of a bowl of water. அங்கே இருக்கிற மனிதர்கள் அங்கே இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஒரு பெரிய விஷயம், ஒரு பவுலில் இருக்கிற தண்ணி வச்சு டைமை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வியந்து பார்க்குறாங்க. ஓகேவா, பிசைட் த வாட்டர் கிளாக் ஐசக் மேட் எ சன் டயல், திஸ் இஸ் கிராண்ட்மதர் வாஸ் நெவர் அட் லாஸ் டு நோ த ஹவர் ஃபார் த வாட்டர் கிளாக் ஹுட் டெல் இன் த சேட் அண்ட் த டயல் இன் த சன் சைன் த சன் டயல் இஸ் செட் டு பி ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேர்ல்ஸ் த ஆன் த கார்னர் ஆஃப் த ஹவுஸ் வேர் ஐசக் டபுள்ட். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசைட்ஸ் த வாட்டர் கிளாக் இது செய்து முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன செஞ்சுருக்கிறார், அடுத்து ஐசக் மேடிய சன்டைல், சன்டைல் அதாவது சூரிய வெளிச்சத்தை வச்சு ஒரு அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு ஒரு கிளாக் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தஸ்கிஸ் கிராண்ட்மதர் வாஸ் நெவர் அட் எ லாஸ் டு நோ த ஹவர், அவங்க பாட்டிக்கு டைம் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுபிடிச்சாரு. ஃபார் த வாட்டர் கிளாக் குடுட்டில் இன் த சேடு, அதாவது வாட்டர் கிளாக் வந்து குடுட்டில் இன் த சேடு நிலையில் இதை வச்சு சொல்லுது. அண்ட் த டயல் இன் த சன் சைன், அதாவது இந்த சன் சைன் டயல் வச்சு அந்த சன் சைன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இத்தனை மணி அப்படிங்கிறத வச்சு அவர் கண்டுபிடிச்சு வச்சுருக்காரு. அது எங்கிருந்து அப்படின்னா வேர்ல்ஸ் தப் அவங்க வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலேயே அது வந்து இருந்துச்சு. இப்போவும் நம்ம ஜெய்ப்பூர் போனோம்னா போய் பார்க்கலாம், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் வேர்ல்ஸ் தப் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அந்த இன்னுமே அந்த சன்சைனோட அந்த கிளாக் சன்சைடில் வரக்கூடிய கிளாக் இன்னும் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நம்மலாம் போய் பார்க்கலாம், போனோம்னா அங்கே போய் பார்க்கலாம். ஐசக் பொசஸ்டு எ வண்டர்ஃபுல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்வயரிங் நாலேஜ் பை த சிம்பிளஸ்ட் மேன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், வாட் மெத்தட் டு யூ சப்போஸ் ஹி டுக் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட்? ஹி ஜம்ப்ட் அகெயின்ஸ்ட் த விண்ட் அண்ட் பை த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப் ஹி ஹுட் கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆஃப் எ ஜென்டில் பிரிஸ்க் கேல் ஆர் எ டெம்பஸ்ட். தஸ் ஈவன் இன் கிஷ் பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஹி வாஸ் கண்டினியூலி சர்ச்சிங் அவுட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபில்லோசஃபி. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அக்யூயரிங் அக்வைரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
பெறுவதுக்கு நாலேஜ் இந்த மாதிரியெல்லாம் நாலேஜ் அவர் பெறுறார் அப்படிங்க அறிவை பெறுறார் அப்படின்னா ஐசக் பொசஸ்டிய ஒண்டர்ஃபுல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்வைரிங் நாலேஜ் அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான நாலேஜ் வந்து இருக்குது புதிய விதமான ஒரு நாலேஜ் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிம்பிளஸ்ட் மீன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாட் மெத்தட் டு யூ சப்போஸ் டு ஹீ டுக்கு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மீண்டு அவர் காற்றனோட ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஹீ ஜம்ப் அகைன்ஸ்ட் த விண்ட் அவர் என்ன செய்வார் அப்படின்னா காற்று எந்த திசையில் வருதோ அதுக்கு எகெயின்ஸ்ட் அதுக்கு எதிராக வந்து இவர் ஜம்ப் பண்ணுவார் ஜம்ப் பண்ணிவிட்டு அண்ட் பை த லென்த் ஆஃப் கிஸ் ஜம்ப் எவ்வளோ லென்த் வரைக்கும் அவர் ஜம்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்போ அதை வச்சு அவர் அந்த ஃபோர்ஸ் அந்த ஈர்ப்பை வச்சு அவர் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணுறது அதாவது மென்மையான காற்று எப்படி இருக்குது அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக காற்று வரும்போது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் டெம்பஸ்ட் புயல் காற்று அடிக்கும்போது எப்படி இருக்கிறது எப்படிங்கிற மாதிரியெல்லாம் வித்தியாசமாக அவர் வந்து யோசித்து ஜம்ப் பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாரு தஸ் ஈவன் இன்கிஸ் பாய்ஸ் ஃபோர்ஸ் கி வாஸ் கண்டினியூலி சர்ச்சிங் ஆஃப் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபிலாசபி இதையெல்லாம் வச்சு அந்த தத்துவங்களை கண்டினியூலியாக யோசித்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாரு நாட் ஃபார் ஃப்ரம் கிஸ் கிராண்ட் மதர் ரெசிடென்ஸ் தெர் வாஸ் ஏ வின் மில் விச் ஆப்ரேட்டட் ஆன் ஏ நியூ பிளான் ஐசக் வாஸ் இன் த ஹேபிட் ஆஃப் கோயிங் thither frequently and could spend whole hours in examining its various parts while the mill was at rest he peered into its internal machinery when its broad sails were set in motion by the wind he watched the process by which the milestone were made to revolve and crush the crane that was put into the hopper after gaining a thorough knowledge of its construction he was observed to be usually busy with his tools என்ன செய்கிறார் அப்படின்னா இவர் நாட் ஃபார் ஃப்ரம் கிஸ் கிராண்ட் மதர் ரெசிடென்ஸ் தர்வாசி அவின்மேல் அதாவது அவங்க பாட்டி இங்கே ஒரு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் அவங்களோட தங்கியிருக்கிற வீடு அவங்க கிராண்ட் மதர் கூட அதுக்கு பக்கத்தில் ஒரு விண்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வீட்டிலேருந்து அவரோட டிஸ்டன்ஸில் ஒரு விண்மில் விண்மில்னால் காற்றாடி காற்றாலை காற்று மூலமாக வந்து இது மின்சாரம் எடுப்பாங்க இல்லையா அதை சொல்கிறது தான் அதுதான் வந்து இந்த விண்மில் அப்படிங்கிறது அப்போ அந்த விண்மில் இருக்குது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிடுது ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி அங்கே போயிடுறது போய் ஸ்பெண்ட் ஹோல் ஹவர்ஸ் அதிகமான டைம் அதிகமான நேரத்தை அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி செலவழித்து அந்த விண்மில் எப்படி ரொட்டேட் ஆகுது அந்த விங்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாரு எக்ஸாமின் சீரீஸ் வேரியஸ் பார்ட்ஸ் அதாவது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது வேறு வித்தியா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த விண்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் வந்து அப்சர்வ் பண்ணுறது எப்படி எல்லாம் இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி பண்ணுவார் வைல் த மில் வாஸ் அட் ரெஸ்ட் ஹீ ப்ரைட் இன் டு த இன்டர்னல் மெஷினரி அதாவது ப்ரைட் அப்படின்னா ஆராய்வது ப்ரைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு ஆராயிறது அது ரெஸ்ட் அதாவது ஓடாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் அது எப்படி அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அந்த மெஷினரி எப்படி அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறாரு அதாவது வந்து வென் இட்ஸ் ப்ராட் சைல்ஸ் வேர் செட் இன் த மோஷன் பை த விண்டு அதாவது எப்போ வேகமாக காற்றடிக்குதோ அப்போ தான் அது செயல் ஆகுது அதாவது ஒரு படகுக்கு ஒரு மனுஷன் எப்படி ஓடுற மாதிரி அது காற்று வரும்போது தான் அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுற்றுது செயல் பண்ணுது ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறதா அவர் வந்து பார்க்குறாரு ஹி வாட்ச்டு த ப்ராசஸ் பை விச் த மைல் ஸ்டோன்ஸ் வேர் மேட் டு ரிவால்வ் அண்டு கிரஸ் த கிரைன் வாஸ் ஃபுட் இன் டு த ஹாப்பர் ஆஃப்டர் கிரைனிங் த்ரோ த நாலேஜ் ஆஃப் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹி வாஸ் அப்சர்வ் டு பி யூஸ்வலி பிஸி வித் ஹிஸ் டூல்ஸ் அப்போ அதை பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு ஹாப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல அண்டா பெரிய பெரிய டூல்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அண்டா அப்போ அதுக்குள்ளே போடும்பொழுது அது என்னது க்ரஷ் பண்ணுது நசுக்குது இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது அண்டாக்குள்ளே சில பொருள் இப்போ ஒரு கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம அரிசி போடும்பொழுது அதை எப்படி நசுக்கி க்ரஷ் பண்ணுது அந்த மாதிரி ரெண்டாக்குள்ள மிஷின்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி சுற்றுது அந்த மாதிரி இது சுற்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட கெய்னிங் த்ரூ த நாலேஜ் அதன் மூலமாக நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கீ வாஸ் அப்சர்வ்டு டு பி யூஸ்வலி பிஸி வித் கிரேட்ஸ் அதை பார்த்துட்டு வந்துட்டு யூஸ்வலை வழக்கம் போல் இவர் இவரோட டூல்ஸ் கூட பிஸி ஆயிடுறாரு இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் ஆல் த நெய்பர்ஹுட் நோ நியூ வாட் ஐசக் ஹேட் பின் எபவுட் ஹி ஹேட் அ கன்ஸ்ட்ரக்டர் எ மாடல் ஆஃப் த விண்ட்மில் தோ நாட் ஸோ லார்ஜ் எ சப்போ
போஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த பாக்ஸ் ட்ராப்ஸ் விச் பாய்ஸ் செட் டு கேட்ச் ஸ்கொயரல்ஸ் இட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மெயில் அண்ட் இட் இஸ் மிஷினரி வாஸ் கம்ப்ளீட் இட்ஸ் லிட்டில் சைல்ஸ் வேர் நியர்லி நீட்லி மேட் ஆஃப் லைன் அண்டு வயல்டு ரவுண்ட் வெரி ஸ்விஃப்ட்லி வென் த மில் வாஸ் பிளேஸ்ட் இன் த ட்ராட் ஆஃப் ஏ ஏர் ஈவன் எ வூஃப் ஆஃப் விண்ட் ஃப்ரம் த ஐசக்ஸ் மவுத் ஆர் ஃப்ரம் எ ஃபேர் ஆஃப் பெலோஸ் வாஸ் சஃபிசியன்ட் டு செட் த சைல்ஸ் இன் மோஷன் அண்ட் வாட் வாஸ் மோஸ்ட் க்யூரியஸ் இஃப் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் ஆஃப் வீட் வேர் ஃபுட்டிங் இன் டு த லிட்டில் ஹாப்பர் தி ஹுட் ஷூன் பி கன்வெர்டட் இன் டு ஸ்னோ ஒயிட் ஃப்ளோர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஹிஸ் கிராண்ட் மதர் அதாவது இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் கிராண்ட் மதர் அண்டு ஆல் த நெய்பர் குட் நியூ வாட் ஐசக் ஹேட் பீன் அபவுட் என்னங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைனிங் பேலன்ஸ் பார்க்கலாம் இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் ஹிஸ் கிராண்ட் மதர் இது வந்து ரொம்ப இதாக இருக்க போகிறது கிடையாது ரொம்ப லாங்காக இல்லை நியூ வாட் ஐசக் ஹேட் பீன் அபவுட் ஹி கன்ஸ்ட்ரக்டட் ஏ மாடல் ஆஃப் விண்ட்மில் அவர் வந்து என்ன செஞ்சார்னா அந்த விண்ட்மில் பார்த்து புதுசாக ஒரு சின்னதாக குட்டியை ஒன்று வந்து செய்வார் அந்த விண்ட்மில் மாதிரி ஒன்று செய்வார் நாட் ஸ்டோ லார்ஜ் சப்போஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த பாக்ஸ் ட்ராப்ஸ் அதாவது எது எலி பிடிக்கிற கூண்டு இருக்கும் இல்லையா சின்னதாக ட்ராப் அந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சி வச்சுருப்பார் செட் டு கேட்ச் ஸ்பைரல்ஸ் எலி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வந்து செஞ்சு வச்சுருப்பார் ஆனால் வந்து மிஷினரி வாஸ் கம்ப்ளீட் இட்ஸ் டில் சைல்ஸ் வேர் நீட்லி மேட் ஆஃப் லைன் அண்டு வயல்டு ரவுண்டு வெரி ஸ்விட்லி வென் த மெயில் வாஸ் பிளேஸ்ட் இன் த ட்ராட் ஆஃப் ஏர் அதாவது அந்த ஏர் வச்சு அதுக்குள்ளே சின்ன கிரெயின்ஸ் எல்லாம் விதைகள் எல்லாம் போட்டால் அரைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக இப்போ கோதுமை போட்டு அரைச்சு அந்த ஃப்ளார் அந்த பவுடரை வருதில்ல அந்த மாதிரி அரைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒன்று விண்மில் பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பார் அதுதான் இதில் சொல்கிறாங்க சரியா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா க்ளோசரி இருக்குது இன்ஜெனிட்டி இன்ஜெனிட்டின்னு பார்த்தீங்கன்னா த எபிலிட்டி டு இன்வெர்ட் திங்ஸ் க்ரியேட்டிவிட்டி அதாவது இன்ஜெனிட்டி அப்படிங்கிறத சொன்ன நிலை முன்னாடியே புத்தி கூர்மை வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்ட்ரிவிட் அப்படின்னா க்ரியேட்டட் இன்வெர்ட்டடு புதுசாக கண்டுபிடிக்கிறது புதிய கண்டுபிடிப்பு அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுன்னா பயிற்சி பெறுறது சரி ஓகேவா அக்வயரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலேஜ் கேதர் பண்ணுறது அது பெறுவது அப்படின்னு சொல்லி எடுத்து ப்ரைடு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் ப்ரைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆராயிறது துருவி ஆராயிறது இப்படி இது எப்படி வந்திருக்கும் அது எப்படி வந்திருக்கும்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களே போலீஸ்காரங்களா அது ஹாப்பர் அப்படின்னா ஒரு அண்டா நான் சொன்ன நிலை முன்னாடியே அது மாதிரி சரி ஓகேவா இப்போது நீங்கள் பாருங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பாரு ஐசக் நியூட்டன் வாஸ் பார்ன் ஆர்ட் எப்போ பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா எப்போ பிறந்தாருங்கிறத நம்மளுக்கு தெரியுமா எப்போ பிறந்திருக்கிறாரு இந்த வருஷத்தில் 1642 வருஷத்தில் பிறந்தார் அந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கணும் 1642 அப்படின்னு எழுதிக்கணும் கிராண்ட் மதர் வாஸ் அட்வைஸ்டு டு அப்ரெண்டிஸ் கிம் டு ஏ கிராண்ட் மதர் வாஸ் அட்வைஸ் டு அப்ரெண்டிஸ் கிம் டு ஏ கிளாக் மேக்கர் கிட்ட கொண்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க சரியா ஐசக் மேடிய கிளாக் பை த டிராப்பிங் ஆஃப் வாட்டர் அந்த இடத்துல வாட்டர்னு எழுதணும் த சன்டைல் மேட் பை ஐசக் ஈஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே வேர்ல்ஸ்தாப் அப்படிங்கிற இடத்துலேயே வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் அட் வேர்ல்ஸ்தாப் அப்படிங்கிற வேர்ல்ஸ்தாப் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும் சரியா ஓகே ஐசக் கன்ஸ்ட்ரக்டட் ஏ மாடல் ஆஃப் த விண்ட்மில் விண்ட்மில் மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் ஒரு விண்மில் மாதிரி மாடல் ஆஃப் த விண்மில் மாதிரி ஒன்று செஞ்சுருப்பார் அந்த இடத்துல விண்மில்னு எழுதணும் எழுதி நீங்கள் அனுப்பணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி எழுதி அனுப்பணும் ஓகேவா சூஸ் த கரெக்ட் சினனம்ஸ் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் ஓகேவா ஐசக் வாஸ் சிம்ப்ளி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜெனிட்டி இன்ஜெனிட்டி வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சார் இன்ஜெனிட்டி ரிமார்க்கபிள் அப்படிங்கிறதுக்கு சேம் மீனிங் என்னங்கிறத எழுதணும் நீங்கள் ஹி வில் மேக் ஏ கேபிட்டல் ஒர்க் மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எழுதணும் நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்டு ஆப் அப்படின்னு அதுக்கு மீனிங் எழுதணும் ஹி கேர்டு லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானர்ஸ் இதுக்கும் மீனிங் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இதுக்கு எழுதி அனுப்பணும் எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன் நீ கண்டுபிடிச்சி எழுதி அனுப்பு அப்போ நான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் யார் எப்படி எழுதியிருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை நான் எழுதி அனுப்புகிறேன் ஓகேவா
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் செக்ஷன் டூ வந்துட்டு நான் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு அனுப்புகிறேன். செக்ஷன் ஒன்று ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் எழுதி இன்றைக்கி குரூப்பில் அனுப்பணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, லெசனை முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.